அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசுலமணியில் இருக்கே 4/11/2020 இன்று மதியம் மற்றும் மாலை வானிலை அறிக்கையாக நான் இதை உங்களுக்கு பதிவு செய்து வருகிறேன். இதுவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கான மதியம் மற்றும் மாலை இரவு வானிலை அறிக்கை பார்க்கலாம். முதலில் இன்று தமிழகத்தில் இரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை பார்க்கலாம். அதாவது வங்கக்கடலில் காற்று சுழற்சி இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் நாம் அறிவித்தது போலவே நேற்று அதிகாலை இன்று அதிகாலை நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்கால், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை, தென்காசி மற்றும் பல இடங்களில், ஒரு சில இடங்களில் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவானது, ஒரு சில இடங்களில் தான் பதிவானது, பரவலாக மழையானது இல்லை. அதேபோல் இரவு நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது இரவு நேரங்களில், ஒரு நள்ளிரவு நேரங்களில் நாம் அறிவித்தது போலவே தூத்துக்குடி மாவட்டம் வடக்குப்புறம் வரை வந்தது. அதுக்கப்புறம் மதுரைக்கு போனது செயலிழந்தது நேற்று இரவெல்லாம். தற்போது இன்று எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று கேட்டிங்கன்னா, இன்று அதிகப்படியான மழை என்பது தென் தமிழக மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் தமிழக மாவட்டங்களாம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை நான் நம்பர் ஒன் இடத்த பிடிக்கும். இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை நம்பர் ஒன் இடத்த பிடிக்கும். ஏன் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யுதுன்னா, வங்கக்கடலிருந்து எப்பயுமே வடகிழக்கு திசையிலிருந்து காற்றானது வரும். வங்கக்கடலிருந்து அப்படி வரும்போது கடலிருந்து நீராவியானது வெப்பமான அந்த வெப்பத்தால் உயர்ந்த நீராவியானது கொண்டு வந்து காற்றுடன் இணைந்து நம்மளுக்கு உள் நுழையும் போது மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மோதும். அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மோதும்போது அதிகமான காற்றானது மோதும்போது அங்கே அதிகமான மேகக்கூட்டங்களானது உற்பத்தியாகி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழையானது பெய்யும். அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே நல்ல மழை பெய்யும், சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் கொடுக்கும் தென் தமிழகத்தில். அப்படிப்பட்ட ஒரு வானிலையானது தற்போது மாலை நேரங்களில் கொடுக்க இருக்கிறது. அதேபோல் காலையில் நல்ல மழை பெய்யும்னு சொன்னோம், அது என்னாச்சுன்னு கேட்குறீங்க. அதாவது காலையில் நம்ம என்றைக்குமே சொல்லியிருந்தோம் அதிகாலை நேரங்களில் மழை பெய்தது, எங்கெங்கெல்லாம் மழை பெய்தது என்பதை முதலில் நம்ம அறிவித்திருந்தோம். ரெண்டாவதாக நம்ம வானிலை இருக்கே சொல்லியிருந்தோம், அதாவது சென்னையில் மழை பெய்தது இன்னும் பரவலான நல்ல மழை இல்லை, மழை தொடங்கிவிட்டது பரவலான நல்ல மழையானது இல்லை, ஒரு சில இடங்களாகவே மழையானது தற்போது பதிவாகி வருகிறது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வானிலை இனிமேல் இருக்காது, இப்போது நிலவக்கூடிய வானிலையானது இனிமேல் இருக்காது, நாளையெல்லாம் வேறு மாதிரியான ஒரு வானிலை இருக்கும். இன்று வந்து இன்றைய கடையில் நாளை நல்ல மழை இருக்கும். அதாவது கொஞ்சம் பொறுத்துருங்க, நம்ம இன்று காலையானது மழை பெய்யும்னு அறிவிச்சிருந்தோம் பல இடங்களில், ஆனால் பரவலாக மழையானது இல்லை. இன்று மாலை நாளை அதிகாலை நேரங்களில் கண்டிப்பாக இருக்கும், பரவலான நல்ல மழையானது இருக்கிறது. இன்று இரவுமே சரி, இன்று நள்ளிரவு வரைக்கும், இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வானிலை தான் இன்று இரவு நிகழ இருக்கிறது. ஆனால் தென் தமிழகத்திற்கு நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறதே தவிர, அந்த டெல்டா கடற்கரையோரம் அந்த வட தமிழக கடற்கரையோரம்லாம் ஓரளவுக்கு மழையானது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும், கவலைப்படாதீங்க. மழையானது நாளை மதியம் மற்றும் மாலை நேரங்களில் இருக்குது, அஞ்சாந்தேதி நாளை மதியம் மற்றும் மாலை நேரங்களில் இருக்குது. இடையில் வேணால் பெய்யலாம், ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு மேலே மழை தொடங்கணும்னு வச்சுக்கலாம், நாளை காலை 10 மணிக்கு மேலே தமிழகத்தில் பரவலான நல்ல மழை பெய்யும், கனமழையாக தான் இருக்கும். லேசான மழையாக மிதமான மழையாக முதல்ல வந்து பெய்தாலும் மழையை கொண்டாடுங்க, வரவேறுங்க. இப்போது வரை வானத்தில் ஒரு தெளிவான வானம் நிலவினாலும், வெப்பம் உயர்ந்து காணப்பட்டாலும், புழுக்கம் அதிகரித்தாலும் மழையே இல்லை சார் அப்படின்னு கேட்டிங்க, இதெல்லாம் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது. தற்போது தான் 3ஆம் தேதி தான் மழையை தொடங்கியது இரவில், 4ஆம் தேதி இன்று அதிகாலையில் தான் கொஞ்சம் பரவல ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக இன்று இரவு இன்று மாலை கொஞ்சம் அதிகமாக பரவலாக பெய்தா, நாளை இதை விட கொஞ்சம் அதிகமாக பெய்யும். என்ன சார், முந்தி நாள்லாம் கரெக்டாக வெப்பச்சலன முடியலை இங்கே பெய்யுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ இது மட்டும் கொஞ்சம் இதாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பரவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பெய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். 10% இடங்களை நேற்று பெய்தால் இன்று 30% இடங்களை பெய்யும், இன்று 30% இடங்களை பெய்தால் நாளைக்கு 50% இடங்களை பெய்யும், நாளைக்கு 50% இடங்களை பெய்தால் நாளை மறுநாள் 100% இடங்களை பெய்யும் அளவிற்கு மழையானது தினசரி அதிகரித்து கொண்டு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரை மழையானது இருக்கிறது. இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக மழையை கொடுக்கும், நல்ல கனமழையாக இருக்கும். நாம் அன்றே அறிவித்திருந்தோம் 5ஆம் தேதி வரை உங்களை பாதிப்பில்லாத மழையாக இருக்கும், 6, 7, 8 எல்லாம் நல்ல மழை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம். அதேபோல் தான் தற்போது வானிலையானது அமைந்திருக்கிறது. நாம் சொன்னதில் எவ்வித மாற்றம் இல்லை, சொன்னபடி சொன்ன இடத்தில் மழையானது பெய்து வருகிறது.
ஆனால் என்னவென்றால் எல்லாரும் ஒரே நேரத்தில் மழை எதிர்பார்க்குறீங்க, எல்லாரும் ஒரே நாளில் மழை எதிர்பார்க்குறீங்க, அப்படி பெய்யாது. முதல்ல கடலோரத்தில் தொடங்கும், ரெண்டாவது உள் தமிழகத்தில் தொடங்கும், மூணாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும், ரெண்டாவது மூணாவது மேற்கு தொடர்ச்சி மலை தென் தமிழகத்தில் தொடங்கும், நான்காவது கர்நாடகா எல்லையோர பகுதியில் தொடங்கும். இப்படி தான் மழையானது பெய்யும். நல்ல பரவலான மழையானது 5, 6, 7, 8 இந்த தேதிகளில் இருக்கும். 4ஆம் தேதி காலையில் எதிர்பார்க்கப்பட்ட மழையானது இன்று மாலையில் பெய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் யாரும் குழப்பமடைய தேவையில்லை, கண்டிப்பாக நிச்சயமாக மழை இருக்கிறது. தீபாவளியை ஒட்டிய நாட்களில் மழை இருக்கிறது. 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேல் அடுத்த சுற்றுமழையாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு காலநிலை இனிமேல் நிலவாது. இன்னைக்கு வரைக்கும் காலையில் வெயில் அடித்த மேகமானது இன்று மாலையிலிருந்து கருமேகம் சூழும். ஆனால் டெல்டா மாவட்ட கடற்கரையோரம், அந்த வடதமிழக கடற்கரையோரம்லாம் கொஞ்சம் மழையானது ஒதுக்கும். ஆனால் வடதமிழகத்தில் அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு வேணால் மழை இருக்கலாமே தவிர, இந்த டெல்டா மாவட்டங்களில் ஓரளவுக்கு வாய்ப்பானது கொஞ்சம் குறைவாக தான் தெரியுது. டெல்டாவெலாம் உருவாகும், மழையானது பெய்யும், ஒரு சில இடங்களாகவே ஒரு சில இடங்கள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். மழை இருக்கிறது பரவலாக பெய்யும், ஆனால் ஒரு சில இடங்கள் பெய்யும். ஆனால் 5ஆம் தேதி அப்படி அல்ல, பரவலாகவே மழையானது இருக்கும். ஆனால் பரவலாக மழை இருந்தாலும் ஒரு இடத்துல பெய்யும், அடுத்த இடம் உங்கள இடமா இருக்கும். ஆனால் வெப்பச்சல அடிமலை போல் 5ஆம் தேதி இருக்காது, நல்ல கனமழையாக இருக்கும், பரவலாக நல்ல கனமழையானது இருக்கும். சூப்பரான இடிமலை இருக்கிறது. நாளையெல்லாம் இடிமலையாக தான் பெய்யும். ஏன்னா வங்கக்கடலில் வெப்பமான ஆவியான நீரை கொண்டு வந்து தமிழகத்தில் நிலப்பகுதிகள் மீது கொட்டுகிறது மழையாக. அந்த மாதிரியான நிகழ்வு நிலவி வருவதன் காரணமாக தான் இடிமலையானது சேர்ந்து பெய்கிறது. அதனால் மின்னல் இருக்கும், இடி இருக்கும். மழையானது இருக்கிறது, கவலைப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு காலநிலை இருக்காது. இன்றைக்கு வரைக்கும் நிலவிய தமிழகத்தில் காலை வரைக்கும் ஒரு வெயிலானது நிலவி வந்தது, இனிமேல் மாலைக்கு மேல் மழை வந்துவிடும். இன்றே ஒரு 50-60% இடங்களில் மழையானது பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தென் தமிழக மாவட்டங்களில் இன்று நிச்சயமாக கனமழை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் கவலைப்படாதீர்கள், விவசாயத்திற்கு ஏற்ப மழையானது இருக்கும். தொடர்ந்து எங்கள் இடத்தை வஞ்சித்து வருகிறது, மழையானது இல்லையே சார், இன்றைக்கு வரைக்கும் காலையில் கூட பனி அடித்ததுன்னு கேட்குறீங்க. எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். நல்ல மழை இருக்கிறது, அருமையான மழை இருக்கிறது. இன்று தான் மழையானது தொடங்கியிருக்கிறது. 4ஆம் தேதி இன்று தான் மழை தொடங்கியிருக்கிறது. இனிமேல் தான் மழைக்காலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மழையானது இருக்கிறது என்பது நம்பிக்கை வைங்கள். நாம் அறிவித்தது போலவே இந்திய வானிலை ஆய்வுமையம் அடுத்த 5 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டானது, எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு முழுதுமே நாம் சொன்னதுபடி நம்ம 5-6 நாட்களுக்கு கனமழை பெய்யும், அடமழை பெய்யும் சொல்லியிருந்தோம். அதாவது அடமழை பெய்யும் சொல்லலை, விடாமல் கனமழை பெய்யும் சொல்லியிருந்தோம். ஆகையினால் அந்த ஆரஞ்சு அலர்ட்டானது இந்திய வானிலை மையம் சார்பில் விடப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில். புரிந்து கொள்ளுங்கள், மழையானது இருக்கிறது, கனமழையாக இருக்கிறது. எப்போதுமே இந்திய வானிலை மையம் சொன்னால் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று தான் சொல்வார்கள். ஆனால் தற்போது ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்படுவதற்கான காரணம் என்ன? நல்ல மழை இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். ஒதுக்கி ஒதுக்கி பெய்தால் இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல மழை இருக்கிறது. வங்கக்கடலில் இன்னும் கொஞ்சம் சிஸ்டமானது வலுவடைந்து வரும், மன்னர்களாக வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழவில்லை. ஆனாலும் காற்றானது நம்மளுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கிறது, வடகிழக்கு காற்று. ஆகினால தற்போது தமிழகத்தில் நல்ல மழையானது பெய்து வருகிறது. 5, 6, 7, 8 இந்த தேதிகள் நல்ல மழையே இருக்கும். நல்ல மழைக்காலம் இனிமேல் இருக்கிறது. தீபாவளி என்றெல்லாம் நல்ல மழை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். வானிலைக்கு ஏற்பாத போல் நீங்களும் மாறிக்கொள்ளுங்கள். வானத்தை பார்த்து குழப்பமடையாதீர்கள். திடீரென்று மழை வரும், திடீரென்று வெயில் அடிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் மழைக்காலமே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மாலை சரியாக 4 மணி அளவில் உங்கள் குழப்பத்திற்கு நான் விடை தருகிறேன். நான் ஒரு நேரலையாக பதிலளிக்கிறேன். அதில் அனைவரும் இணைந்து கேட்டு பயன்பெறுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதேபோல் 3வது வாரம் 4வது வாரம் நல்ல மழை இருக்கிறது. அதேபோல் டிசம்பர் மாதமும் நல்ல மழை இருக்கிறது. இந்த வருடம் ஜனவரி 10ஆம் தேதி வரை பொங்கல் வரை வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாக இருக்கும். அதன் பின்னர் விடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்து பயன்பெறுங்கள். முடிந்தவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனடி மழை சம்பந்தமான அப்டேட்களுக்கு நம்ம தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று மாலை 4 மணி அளவில் நேரலையாக பதில் சொல்லும்போது உங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் தொடர்ந்து லைவ் சாட்டில்
நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் கேள்வி கேட்கும்போது ஒருத்தருக்கு பதில் சொன்னால் அடுத்த ஒருவருக்கு நான் பதில் சொல்வேன். தொடர்ந்து எல்லாருக்கும் பதில் சொல்ல இயலாது. ஆயினால் ஒருத்தருக்கு வழிவிட்டு இன்னொருத்தருக்கு கேளுங்கள். ஒரே நேரத்தில் 5 பேர் கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அடுத்து ஒருவர் வழிவிட்டு கேள்வி கேளுங்கள். அப்போது தான் என்னால் பதில் சொல்ல முடியும். தொடர்ந்து நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் மாநில அறிக்கை.